இது உங்களுக்காகவே விசேஷமாக தயாரித்து வழங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்க இருப்பது உங்கள் கிரேஸ், உங்கள் ஜோயல். வாங்க ப்ரோக்ராம்குள்ள போகலாம். நம்ம இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜபம் பண்ணி ஆரம்பிச்சிடலாமா? ஜபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த சண்டே ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதில் வருகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆசீர்வதிங்க. இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதை தொகுத்து வழங்குகிற எங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ப்ரோக்ராம் ஆரம்பத்திலேருந்து முடியும் வரை உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படுத்தும். எங்களையும் கிருபையாக எடுத்து பயன்படுத்துங்க. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்மளுக்கு ஆக்ஷன் சாங் சொல்லிக் கொடுக்க நாகர்கோவிலில் இருக்கிற ஆன்லின் அண்ட் ஆட்லின் அக்காமா நம்மளுக்கு பாட்டு சொல்லித்தர போகிறாங்க. எல்லோரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? ஓவர் டு ஆக்ஷன் சாங். தருகிறார் பற்றி கொள்வேன் அவரே, முற்றிலும் ஜெயம் பெறுவேன் அவரே, என்ன கண்மலை பற்றி கொள்வேன் அவரே, பற்றி கொள்வேன் அவரை மட்டுமே. விண்ணும் மண்ணும் வல்லமையால் செய்யும் உயர்ந்த இடத்தில் என்னை கொண்டு செல்ல. இப்போ நம்ம ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். நம்ம முழு மனதோட ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஓவர் டு வர்ஷிப் டைம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை
சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கடந்த நாட்களில் நம்ம இயேசுப்பா சொன்ன உவமைகளை பற்றி தியானித்தோம், அப்படிதானே? இன்னையிலிருந்து நம்ம இயேசுப்பா செய்த அற்புதங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கும் நம்ம இயேசுப்பா செய்த ஒரு அற்புதத்தை பற்றி பார்ப்போமா? மத்தேயு 8:2-4 இந்த அற்புதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இயேசுப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நிறைய வியாதியஸ்தர்களை சுகமாக்குனாங்க, பிசாசுனால் பிடிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு விடுதலை கொடுத்தாங்க. இயேசுப்பா வந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து மக்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. அப்போது திரளான மக்கள் கூடி வருவாங்க. இயேசுப்பா எங்கே போனாலும் திரளான மக்கள் கூடி வருவாங்க. இயேசுப்பா வனாந்திரமான பகுதிகளில் மலைகள் மேலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. அந்த நாட்களில் குஷ்டரோகம்ங்கிறது ஒரு கொடிய வியாதியாக இருந்தது. அது வந்து ஒரு வகையான தோல் வியாதியாக இருந்தது. அந்த வியாதி வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்?
விரல் நகங்கள் விரல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிச்சிடும். அவங்களால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அவங்க வந்து காட்டு பகுதியில் ஊருக்கு வெளியில் உள்ள காட்டு பகுதிகளில் தான் அவங்க வாழணும். அப்படி ஒரு சூழ்நிலை. ஒரு நாளே ஏசப்பா வந்து மக்களுக்கு உபதேசம் பண்ணிக்கொண்டிருந்தாங்க. திரளான மக்கள் ஏசப்பாவை சுற்றி இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகி ஏசப்பாவை நோக்கி வருவார். மக்கள் எல்லாம் அவரை பார்த்தோன்னு ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் நேராக ஏசப்பா கிட்டே வந்து முழங்கால் படிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஏசப்பா அவரை பார்த்தோன்னு மனதுருகுவாங்க. இந்த வியாதியினால இவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினச்சி அவங்க மேலே மனதுருகி அவர் மேலே தன்னுடைய கரங்களை வைப்பாங்க. வச்சு எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அதிசயம் தெரியுமா குட்டீஸ், ஏசப்பா தன்னுடைய கரங்களை நீட்டி தொட்ட அந்த நேரத்திலே அந்த குஷ்டரோகம் அவரை விட்டு நீங்கிரும். அவருக்கு ஒரே சந்தோஷம்னா தாங்க முடியல. நம்மளை போல ஒரு அழகான மனிதனாக அவர் மாறிடுவார். அவர் ஊருக்குள்ளே எல்லார்ட்டையும் போய் ஏசப்பா அவருக்கு செய்த அற்புதத்தை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவார். குடீஸ், உங்களில் சில பேர் கூட நினைக்கலாம், என்னை நேசிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை, என்னை எல்லாருமே வெறுக்கிறாங்க, ஒதுக்குறாங்க, எனக்கிட்ட ஒரு திறமையுமே இல்லை அப்படி சொல்லி நீங்கள் உங்களை குறித்து தாழ்வாகவே எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு உங்களுக்கு தெரியுமா, நம்மளுக்கு ஒரு மனதுருக்கமுள்ள தேவன் நமக்கு இருக்காங்க. அன்பு நிறைந்த தேவன், பாசமுள்ள தேவன் நமக்கு இருக்கிறாங்க. அந்த குஷ்டரோகி ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டார். அப்படி தானே, ஏசப்பா அவருக்கு பதில் அளித்து அற்புதமான சுகத்தை கொடுத்தாங்க. அந்த குஷ்டரோகி எப்படி ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டாங்களோ அப்படி நீங்களும் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுவீங்களா? கண்டிப்பாக ஏசப்பா உங்களை தூக்கி எடுப்பாங்க, அநேக கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாங்க. அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த நாளிலும் எங்களோடு நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றியப்பா. தகப்பனே, நீங்கள் செய்த அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையில் என்னை நேசிக்க யாருமே இல்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. நீங்கள் அன்புள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், பாசமுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்மை நோக்கி கூப்பிட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் அவங்கள ஆசீர்வதித்து அதிசயம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா கண்களுக்கு முன்பாக அவங்களை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கல்வாரி அன்பினால் அவங்க உள்ளத்தை நீங்கள் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாளே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். போன வாரம் நமக்கு மரிய சரணக்கா சூப்பரான சண்டே டிப்ஸ் கொடுத்தாங்கல்ல, இந்த வாரமும் நமக்கு சண்டே டிப்ஸ் கொடுக்க அவங்க ரெடியா இருக்காங்க. ஓவர் டு சண்டே டிப்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஏசப்போட கிருபையால உங்க அனைவரும் சந்திக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வசனம் வாசிக்கலாமா? மார்க் 1 அதிகாரம் 40 வசனத்துல இருந்து 42 வசனம் வரைக்கும். ஒரு நாள் தொழு நோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழங்கால் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தனது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகின்றேன், உமது நோய் நீங்கு என்றார். உடனே தொழு நோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். அப்படின்னா என்னது, ஏசப்பா கிட்ட ஒருத்தர் வந்து, ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்கு, எனக்கு கொஞ்சம் குணப்படுத்துங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஏசப்பாவும் சரி நான் குணப்படுத்துறேன் அப்படின்னு மனதுருக்கி ஏசப்பா தொழு நோயாளருக்கு அந்த நோயை வந்து குணமாக்குறாங்க. அதே மாதிரி நம்மளும் எங்கேயாவது ரோட்டில் போகும்போது யாரையாவது பார்க்கும்போது அவங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியாமல் இருந்துச்சுன்னா நம்மளும் மனதுருக்கி ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா அந்த நோயை நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா?
ஏன் நம்ம இந்த மாதிரி பண்றோம்? ஏன்னா இயேசுப்பா மனது இரக்கமுள்ள தேவன்ல, அப்போ இயேசுப்பா நமக்குள்ள இருக்காங்க. அதே மாதிரி இயேசுப்பா வாழ்ந்த காலத்துல என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் மனதுருகி நம்ம மிச்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இனிமேல நீங்களும் அந்த விஷயத்தெல்லாம் செய்ய ஆரம்பிக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வேளை சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போன வாரம் ஆப்ஜெக்ட் லெசன் பாத்தீங்களா? அதுல ராஜு ஜான் பத்தி கதை சொன்னாங்கல்ல, அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சா? இந்த வாரமும் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் லெசன் நடத்த நம்ம கென்னடி அங்கிள் வராங்க. ஓவர் டு ஆப்ஜெக்ட் லெசன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்க போறோம். பாருங்க, அங்கிள் கையில வந்து ஒரு சூப்பரான பிம் ஜெல் இருக்கு, அப்புறம் கலரிங் ஏஜென்ட் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஏர்பட்ஸ், மில்க் ஒரு கண்டெய்னரில் சாசர் ஒன்று இருக்குது. இதை வச்சு இன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொல்ல போகிற ஒரு முக்கியமான கருத்தை நம்ம கவனமாக கவனிக்கணும். சரியா? சரி, ஜீசஸ் இந்த பூமியில் வாழ்ந்து நமக்காக சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் என்ன செஞ்சாங்க? உயிரோடு எழும்பினாங்க. அப்புறம் எத்தனை நாட்கள் இந்த பூமியில் இருந்தாங்க? கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் எல்லாருக்கும் காட்சி கொடுத்து நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாங்க. மகிமை அடைந்து ஒரு சரீரத்தில் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீஷர்கள் அப்புறம் நிறைய பேர் கூடியிருக்கும்போது அப்படியே ஒளிவு மலையிலேருந்து பரலோகத்துக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அதுக்கு முன்னால் கடைசி வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்களே, அப்போ ஜீசஸ் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு கட்டளை சொன்னாங்க, நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும், இந்த உலகத்தில் போய் எல்லா இடத்துக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், ஸ்ப்ரெட் த குட் நியூஸ் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னாங்க. யார் யாரெல்லாம் விசுவாசித்து ஞானஸ்தானப்படுறாங்களோ அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஜீசஸ் கொடுத்த கட்டளையை சீஷர்கள் அப்புறம் ஆண்டவர் விசுவாசித்தவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, எல்லா இடத்துக்கும் போய் பாருங்கள், மக்களே, நம்ம அடிமைப்படுத்திட்டு இருந்த போதையோ வியாதியோ பிரச்சனைகளோ இதை எல்லாத்தையும் ஜீசஸ் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாங்க. ஒரு மருந்து நமக்கு இருக்குது ஜீசஸ். நம்ம அவர் மேலே விசுவாசம் வைக்கும்போது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சாபங்கள் மாறுகிறது, உங்களுக்கு எல்லா நன்மை உண்டாகும்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னதுனால தேசத்தில் இப்போ நம்முடைய உலகத்தில் கிட்டத்தட்ட 1/3 கிறிஸ்தவர்களாக இயேசப்ப பிள்ளைகளாக இருக்காங்க. சரியா? ஆனால் இன்னும் நம்ம போய் என்ன செய்யணும், ஆண்டருடைய நற்செய்தியை சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. ஸோ ஆண்டருடைய நற்செய்தி நாம் மட்டும் போய் சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது, நம்மளால் முடியாது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு தேவ பலம் வேணும். இதுதான் உலகம். சரியா? இந்த உலகத்தில் இதுதான் கலரிங் ஏஜென்ட் இருக்குல்ல, இதுதான் நம்ம காஸ்பல். சரியா? அந்த காஸ்பல் நம்ம சொல்ல போகிறோம். சொல்லும்போது என்ன செய்யுதுன்னா, எல்லா இடத்துக்கும் நம்மளால் போய் சொல்லி எல்லாருக்கும் சுகம் கொடுக்க முடியல. அப்போது இதுக்கு நமக்கு ஒரு பலன் தேவை, ஒரு ஞானம் தேவை. அதுக்காகத்தான் கர்த்தர் என்ன செஞ்சாங்க, பரலோகத்திலிருந்து நமக்கு ஒரு உன்னத பலன், பரிசுத்த ஆவியானவர் அவரை நம்முடைய உள்ளத்தில் கொடுக்குறாங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நிறைய கிஃப்ட்ஸ் கொண்டு வருவாங்க. அதான் கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் சொல்லுவாங்க. சுகமாக்குற வரம், ஞானத்தை போதிக்கிற வரம், தீர்க்க தரிசன வரம், அந்நிய பாஷ வரம், அப்புறம் பிசாசுகளை துரத்தும் வரம், அப்புறம் இப்படி நிறைய கிஃப்ட்ஸை கொண்டு வருவாங்க. அது நமக்குள்ளே பரிசுத்தாவினர் வரும்போது நம்ம பலன் அடைந்து இந்த கிஃப்ட்ஸ் ஆப்ரேட் ஆகும்போது சுவிசேஷத்தை அழகாக நம்ம சொல்ல முடியும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்களா, ஹீலிங் மீட்டிங் நடக்கும், ப்ராஃபிட்டிங் மீட்டிங் நடக்கும், சர்ச் மினிஸ்ட்ரி நடக்கும், இவாஞ்சலிசம் நடக்கும். இதில் எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாங்க மக்கள். சரி, இந்த செய்யும்போது நமக்கு பரிசுத்தாவியினர் வரும்போது என்ன நடக்கும் பாருங்கள். நல்லா கவனிங்க. இந்த ஜெல்லில் கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து நான் உள்ளே வைக்கும்போது பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்பீடாக, எவ்வளோ குயிக்காக என்ன செய்யுது, அந்த மெசேஜ் ஸ்ப்ரெட் ஆகுது. எவ்வளோ ஸ்பீடாக, எவ்வளோ குயிக்காக அந்த மெசேஜ் ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்தீங்களா? இதுக்காகத்தான் ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்மளால் தனியாக ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் ஜீசஸ் சொன்னாங்க, என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. When we are filled with the power of the Holy Spirit, then we can do great things for God. சரி, எதற்காக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் பாருங்கள். நம்முடைய கிளாஸில், நம்முடைய ஸ்கூல்ஸில் சில தம்பிமார் அடிக்ஷனில் இருப்பாங்க. என்ன அடிக்ஷன், ஏதாவது ஒரு காரியத்தில், ஒருவேளை போதையாக இருக்கலாம், அல்லது கெட்ட வார்த்தை பேசுகிறதா இருக்கலாம், அல்லது பொய் சொல்கிறதா இருக்கலாம், ஏதோ ஒன்றில் அவங்க அடிமையாகி படிக்க முடியாமல் இருப்பாங்க. ஸோ இந்த அடிமைத்தனத்துலேருந்து ஒருத்தனை விடுதலை ஆக்குறது யார், ஜீசஸ்ன்னு சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கடன் பிரச்சனையோடு இருப்பாங்க, வியாதியோடு இருப்பாங்க. ஸோ வியாதிகளெல்லாம் இயேசு சுவாமி சிலுவையில் சுமந்து தீர்த்தாங்கல்ல, சாபத்தினால் வர்ற வியாதி,
இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், ஏன் நீங்கள் ஜீசஸ்கிட்ட ப்ரேயர் பண்ணு, ஜீசஸ் உன்னை சுகமாக்குவாங்கன்னு சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது அவங்க போய் ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த விடுதலை கிடைக்குது. சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. அவங்க ரிலீஸ் ஆகி நல்லவங்களாக வாழ்கிறாங்க. அப்போ இது நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இப்போ எனக்கு காய்ச்சல்னால் உடனே என்ன சொல்லுவாங்க, ஏய் போய் காய்ச்சல் மாத்திரை சாப்பிடு, குரோசின் சாப்பிடு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை சாப்பிட்ட உடனே நமக்கு சுகமாகுது இல்லை. அதே போல் நம்ம எல்லா பாவ வியாதிகளுக்கும் ஒரு மருந்து இருக்கிறது, அதுதான் சிலுவையில் இயேசு நமக்காக செஞ்சின ரத்தம். இப்போ இயேசுவிடத்தில் நம்ம வரும்பொழுது நமக்கு விடுதலை கிடைக்குது. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி விடுதலை பெற்றிருக்காங்க. ஏன் உங்கள் அம்மா அப்பா கூட இப்படி தான் இயேசப்பட்டிருந்து விடுதலை பெற்றிருப்பாங்க. ஸோ நாமளும் இந்த நச்செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லலாம். எப்படி சொல்லலாம், நீங்கள் ஜீசஸ்ட்ட நல்லா ப்ரேயர் பண்ணலாம், ஜீசஸ் எனக்கு காஸ்பல் சொல்கிறதுக்கு, மற்றவங்களிடத்தில் கூட அன்பை சொல்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லலாம். ஏசப்பா உன்னுடைய ப்ரேயரை ஆன்சர் பண்ணியிருப்பாங்களே, அதை கூட நீ மற்றவங்களுக்கு சொல்லலாம். உன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுகம் இல்லாமல் இருக்கும்போது அவனுக்காக ஜெபிக்கலாம். மன கஷ்டத்தோடு இருக்கும்போது அவனை ஆறுதல் படுத்தி நீ ஜெபிக்கலாம். ஆவியானவர் உனக்கு கிருபை செய்வார். இந்த உலகத்தின் முடிவுக்கு முன்பாக எல்லா இடத்திலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருச்சா? ஓகே, காட் பிளஸ் யூ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு சில ஜப குறிப்புகளுக்காக ஜபம் பண்ண போறோம். முதலாவதா, இலங்கை தேசத்தின் பொருளாதாரத்திற்காகவும், உக்ரைன் தேசத்து சமாதானத்திற்காகவும், நமது இந்திய தேசத்தில் கொரோனா மடி பரவாதபடி தேவன் நம் தேசத்தை பாதுகாக்கும்படியாகவும், மட்டுமல்ல இந்திய தேசத்தின் பொருளாதாரத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், அதோடு பள்ளிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஸ்கூல்ஸ்லலாம் நல்ல கட்டட வசதி, ஜபங்கள் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? ஜபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் இணைந்து ஜெபிக்க நீர் தந்த கிருபைக்காமுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் எங்கள் அண்டை நாடான இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இலங்கை தேசத்தின் பொருளாதார நெருக்கையெல்லாம் நீங்கள் மாற்றி ஆசீர்வதிங்கப்பா. இலங்கை தேசத்தில் இப்போது இருக்கிற இந்த குழப்பமான நிலைமைகள்லாம் மாறி நல்ல தலைவர்கள் ஏற்படுத்தப்பட கிருபை செய்யுங்கப்பா. உக்ரைன் தேசத்து சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உக்ரைன் தேசத்தில் நீங்கள் நல்ல ஒரு சமாதானத்தை கட்டளை எடுங்கப்பா. இந்திய கத்தாவே, இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்தில் கொரோனா மறுபடி பரவாதபடி நீங்களே கிருபையாக இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லா ஸ்கூல்ஸ்லையும் இருக்க இந்த பழைய பில்டிங்லாம் அகற்றப்பட்டு நல்ல ஸ்ட்ராங்கான புது பில்டிங் கட்டப்பட கிருபை செய்யுங்க. எல்லா டீச்சர்ஸும் நல்ல ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் புரியுத மாதிரி நல்லா பாடம் நடத்தி படிக்க வைக்க கிருபை செய்யுங்கப்பா. எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் நல்லா அசம்பிளி நடத்த கிருபை செய்யுங்க. எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் ரட்சிக்கப்பட்டு உங்களுக்கு பிரியமானவர்களாக வாழ கிருபை செய்யுங்க. அவங்க நிறைய ஜபக்குழுக்கள்லாம் எலும்ப கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு நீதி கதை கேட்கலாமா? அதை நம்ம ஜோயல் அண்ணா நம்மளுக்கு இப்போ சொல்ல போகிறாங்க, கேட்கலாமா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் ரூபா போல் நல்ல பிள்ளைங்களா, ஒழுக்கம் உள்ளவங்களா, டீச்சர்ஸ் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கீழ்ப்படியணும் ஓகேவா அப்படின்னு ரூபாவோட டீச்சர் அவங்க கிளாஸில் உள்ள எல்லாருக்கும் முன்னாடியும் ரூபாவை பற்றி சொன்னாங்களாம். ஏன்னா அந்த ரூபா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வர்றதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டாலாக கிளாஸ்க்கு வந்து மிஸ்ஸோட டேபிளெல்லாம் நீட் பண்ணி ரிஜிஸ்டர் எடுத்துகிட்டு வந்து வச்சு சாப்பீஸ் வச்சு டஸ்டரெல்லாம் க்ளீன் பண்ணி மிஸ்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற பிள்ளையாக இருப்பாளாம். அவள் நல்லா படிப்பாளாம், ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவாளாம். அதனால தான் அவங்க மிஸ்ஸு அவளை பற்றி அப்படி சொன்னாங்களாம். அவள் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது வீட்டு வாசலில் வந்தோடனே நம்ம எல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டு வாசலில் வந்தோடனே என்ன பண்ணுவோம், கதவை தட்டுவோம், இல்லாட்டி காலிங் பெல் அடிப்போம், இல்லாட்டி அம்மா அப்படின்னு கூப்பிடுவோம்ல. ஆனால் அவள் அதில் எதையுமே செய்ய மாட்டாளாம். வீட்டு வாசலில் வந்தோடனே கதவில் ஒரே எத்து விடுவாளாம். அப்படின்னோடனே அந்த கதவு டம்மாலும் திறந்துருமா. அப்படின்னோடனே வீட்டுக்குள்ளே வந்து பேக் ஒரு பக்கம், லஞ்ச் பேக் ஒரு பக்கம், டையை ஒரு பக்கம், ஐடி கார்டை ஒரு பக்கம்னு எல்லாத்தையும் ஒரு பக்கம் தூக்கி வீசிட்டு அம்மா எனக்கு பசி எடுக்குது சாப்பாடு தாங்க அப்படின்ட்டு கத்துவாளாம். இது தினமும் அவங்க வீட்டில் நடக்குமா. அவங்க அம்மா கிச்சன்லேருந்து வந்து, ஏமா இப்படி இருக்கிற, உன்னோட
லஞ்ச் பேக்கு பேக்கெல்லாம் எடுத்து நீட்டாக வைக்கலாம்னா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அவள் ஆமாம் உங்களுக்கு தான் வேலைன்ட்டு இப்படி சொல்கிறீங்கன்ட்டு அதில் அவள் அதை கேட்கவே மாட்டாங்களாம். இப்படி நடந்துட்டு இருக்கும் போது அவங்க அம்மா நினச்சாங்களாம், நம்ம வீட்டிலே நம்ம ரூபா இப்படி பண்ணுறானா ஸ்கூலில் என்ன பண்ணுவா, அதனால நம்ம அவங்க மிஸ்டர் போய் ஒரு நாள் பேசணுன்ட்டு ரூபா போ அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க ஸ்கூலுக்கு வந்து ஸ்டாஃப் ரூமில் அவங்க மிஸ்ஸை பார்த்து, மிஸ் நான் தான் ரூபாவோட அம்மா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படின்னோடனே நீங்கள் தான் ரூபாவோட அம்மாவா, உங்களை தான் பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன், அவள் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ரேங்க் வரா, நல்லா படிக்கிறா, டீச்சர் சொல்கிறதுலாம் கேட்குறான் அப்படின்னு ரூபாவை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டாங்களாம். அப்படின்னோடனே இவங்க அம்மா நினச்சாங்களாம், இப்போ நம்ம அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்களே, ஆனாலும் எப்படினாலும் அவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்ட்டு அவங்க யோசித்துட்டு, மிஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் டின்னருக்கு வருவீங்களா அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். அப்படின்னோடனே ரூபாவோட மிஸ்ஸும் ஓகே ரூபா வீட்டுக்கு தானே நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க அம்மா சொன்னாங்களாம், ஸ்கூல் முடிகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படின்னே ரூபாவோட மிஸ்ஸும் ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னா அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்லா, ரூபாவோட அம்மா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம். ஸ்கூல் முடிகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ரூபாவோட மிஸ்ஸு பெர்மிஷன் போட்டுட்டு ரூபாவோட வீட்டுக்கு போனாங்களாம். அங்கே ரூபாவோட அம்மா மிஸ்ஸை வரவேற்று ஒரு ஸ்க்ரீன் பின்னாடி உட்கார வச்சாங்களாம், மிஸ் நீங்கள் இதுக்கு பின்னாடி உட்காந்துக்கோங்க நான் இந்த ஸ்க்ரீனால் மூடிக்கிறேன், அப்புறமா அவள் வரும்போது இன்னும் சர்ப்ரைஸாக இருக்கும்லா, நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வெளியில் வராதிங்க மிஸ், அது வரைக்கும் இந்த ஆல்பம் பாருங்கள் மிஸ்ன்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஆல்பத்தை கொடுத்தாங்களாம். அவங்களும் இது நல்ல ஐடியாவாக இருக்கே அவளுக்கு இன்னும் நல்ல சர்ப்ரைஸாக இருக்கட்டு அப்படின்ட்டு அவங்க அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டாங்களாம். இப்போ யார் வர நேரம், நம்ம ரூபா வர நேரம் தானே, ரூபா அவங்க வீட்டு வாசல் பக்கத்தில் வந்தோடனே என்ன பண்ணுவா, கதவை தட்டுவாளா இல்லை காளிம்பல் அடிப்பாளா, இல்லைல்லா எதையும் பண்ண மாட்டாளா, அவா வீட்டு வாசலில் வந்தோடனே வழக்கமாக செய்கிற மாதிரி அந்த கதவுல ஒரு கிக்கு விட்டாளாம். அப்படின்னே அந்த கதவு டம்மோன்னு திறந்துச்சான். அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து பேக்கு ஒரு பக்கம் லஞ்ச் பேக்கு ஒரு பக்கம் டையை ஒரு பக்கம்ன்ட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கலட்டி எரிஞ்சிருச்சு. வழக்கம் போல் அம்மா எனக்கு பசி எடுக்கு சாப்பாடு தாங்கன்ட்டு கத்துனாலாம். இதெல்லாம் அவங்க மிஸ்ஸு அந்த ஸ்க்ரீன் பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். ரூபா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு டின்னருக்கு ஒருத்தவங்க வராங்க, அதனால எனக்கு கிச்சனில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்டாங்களாம். ஆனால் அவள் என்னாலலாம் முடியாது, அவங்க வீட்டில் சாப்பாடு இல்லைன்ட்டு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராங்க, நானும் ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்ட்டு மேலே உள்ள அவள் ரூமுக்கு போயிட்டாங்களாம். கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க எல்லா வேலையும் செஞ்சு டேபிளெல்லாம் நீட் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு ரூபாவை கூப்பிட்டாங்களாம். ரூபா இங்கே வாமா நம்ம கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படின்னோடனே அவா என்னப்பா கெஸ்ட்டு என் விளையாடுற நேரத்தை கெடுத்துட்டீங்க, யார் அந்த கெஸ்ட்டு அப்படின்ட்டு கோபமாக தங்கு 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 தங்குன்னு நடந்து வந்தாலாம். வந்து யாரும் அந்த கெஸ்ட்டு இன்னும் வரலையா அப்படின்னு கோபமாக கேட்டாலாம். அப்படின்னோடனே அவங்க அம்மா அந்த ஸ்க்ரீனை மெதுவாக ஓப்பன் பண்ணாங்களாம். அதுக்கு பின்னாடி அவங்க மிஸ்ஸு கண்ணீரோடு இருந்தாங்களாம். அது பார்த்தோன்னே அவளுக்கு ஷாக்கிங் ஆகிட்டான். அவள் ஏன்னா இவ்வளோ நாளும் அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கினது என்ன அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்ததெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டலாம் அப்படின்னு நினச்சி அவள் தப்பெல்லாம் உணர்ந்து மிஸ்கிட்ட சாரி கேட்டாலாம், மிஸ் நான் இனிமேல் இப்படிலாம் செய்ய மாட்டேன், நான் ஸ்கூலில் எப்படி நல்ல பிள்ளையாக இருக்கேனோ அதே மாதிரி வீட்லேயே நல்ல பிள்ளையாக இருப்பேன்ட்டு மனம் திரும்பினாலாம். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி உண்மை உள்ளவங்களாக இருக்கணும். அப்பா கிட்ட ஒரு மாதிரியும் அம்மா கிட்ட ஒரு மாதிரியும் வெளியில் ஒரு மாதிரியும் வீட்டில் ஒரு மாதிரியும் இருக்கக்கூடாது. இதே தான் பைபிள்லேயும் சொல்லியிருக்கு. மத்தேயும் 5:16 மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னு சொல்லியிருக்கு. 1 Peter 2:12 நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கு. அதனால நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். இந்த ஸ்க்ரீன் பின்னாடி இருந்து அவங்க மிஸ் எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி ஏசப்பா நம்மளை எப்பவுமே பார்க்குறாங்க. அதனால நம்ம எல்லா இடத்துலையும் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஜோயிலானா ஸ்டோரி நல்லா இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்துலையும் நம்ம
ஒரே மாதிரி நல்ல பிள்ளைங்களா இருக்கும்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல இப்போ நமக்கு குயிஸ் டைம் நமக்காக கேள்விகள் கேட்க நம்ம ஷீலி ஆண்டி வராங்க இந்த வாரம் உள்ள விடுகதைகள் நம்ம பார்க்கலாமா முதலாவது விடுகதை உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் ஞானம் வேண்டும் என்று கேட்டேன் ஞானம் மட்டுமல்ல பேர் புகழ் செல்வம் எல்லாம் கர்த்தர் தந்தார் நான் யார் நான் பாவம் செய்ததால் ஒளிந்து கொண்டிருந்தேன் கர்த்தர் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் நான் யார் மூணாவது விடுகதை உனக்கு இங்கு என்ன வேலை என்று கர்த்தர் கேட்டார் நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னார் நான் யார் இப்போ நீங்க பிக்சர்ஸ் பார்க்க போறீங்க இந்த பிக்சர்ஸ்ல உள்ள வேதாகம மனிதர்களின் பெயர்களை நீங்க கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ நம்ம பாடல் பார்க்க போறோம் இந்த பாடல் எந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது நீங்க கண்டுபிடிக்கணும் சரியா வேறிடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன் ஆமேன் வாசலில் காத்திருப்பேன் கடந்த எபிசோடில் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அனுப்பியிருந்தீங்க அதில் கரெக்டாக ஆன்சர் பண்ண பிள்ளைங்களுடைய நேம் லிஸ்ட்டை நான் இப்போ வாசிக்க போகிறேன் மரிய ஷாரோன் அம்பத்தூர் கிரேஸ் கெட்ஸி தஞ்சாவூர் ஆல்வின் சாம் அண்ட் அன்பு இஸ்ரா சுரண்டை ஸ்டெல்லா பிரேசி அண்ட் நெஹிமியா சேலம் பிரின்சி சென்னை எலிசபெத் கோயம்புத்தூர் கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து இருக்க பப்பட் டான்ஸ் பார்க்கலாமா My God is powerful வெற்றி மேல் வெற்றி தருகிறார் பற்றி சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிங்கிற யூடியூப் சேனலில் சண்டே ஸ்பெஷல் போர்கா மட்டுமல்ல டெய்லி பைபிள் கிஸ் தினமும் போடுறாங்க அதில் நீங்கள் தவறாமல் பார்த்து அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அதில் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் அதனால அவங்களும் பைபிள் வாசிப்பாங்கல்ல ஓகே அது மட்டுமல்ல தினமும் மதியம் ஒரு மணிக்கு கூகுள் மீட்டில் சிறு பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணுறாங்க செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கும் ஜெபம் பண்ணுறாங்க நீங்களும் அதில் எங்களோட சேர்ந்து இணைந்து ஜெபிப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வாரம் புதிய நிகழ்ச்சிகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோயல் உங்கள் கிரேஸ்